அன்பான பொதுமக்களே, அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடிக்கடல், ஆலங்குடி ரோடு, ஆலத்தம்பாடி. தரமான ஐயன் பட்டாசு வகைகளான மத்தாப்பு, பூத்திரி, கம்பி மத்தாப்பு, சாட்டை, தரை சக்கரம், புஷ்வானம், ராக்கெட், வானத்தில் வர்ண ஜாலங்களை காட்டும் அனைத்து வகையான வெடிகளும் நல்ல தரமாகவும் விலை குறைவாகவும் விற்பனை செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், எங்களிடம் பட்டாசுகளை வாங்கி இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள். குறைந்த விலையில் வெடிகள் வாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடை அல்ல, வெடி கடலுக்கு வாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடல், ஆலங்குடி ரோடு, ஆலத்தம்பாடி. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்ம சகாதேவன். ஊழல் தடுப்பு இயக்கம் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் கொக்கலாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எதிரே நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறை அனுமதி வழங்காததால் போராட்ட குழுவினரை கைது செய்ததால் பகுதியில் பெரும் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொக்கலாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 2020-21 பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் வழங்கியதில் நடந்த பல லட்சம் ரூபாய் ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஊழல் தடுப்பு இயக்கம் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியும் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இருந்த நிலையில் இன்று அக்டோபர் 29 கொக்கலாடி பகுதியைச் சேர்ந்த ரேணுகா ரவி அவர்கள் தலைமையில் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு மற்றும் பொதுச் செயலாளர் பணசை அரங்கன், ஊழல் தடுப்பு இயக்கம் தஞ்சை ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு கொக்கலாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற போராட்ட குழுவினரை திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் அந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்காததால் அதே பகுதியைச் சேர்ந்த குக்கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சியினரும் இங்கு தமிழ் தேசிய தனியுரிமை கட்சியின் சார்பில் நடத்தப்படும் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறையினரிடம் அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து கோரிக்கை மனு வழங்கப்பட்டதால் போராட்ட குழுவினரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்த போராட்ட குழுவினரை தடுத்து நிறுத்தியதில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தை நடத்த முயன்றவர்கள் அனைத்து கட்சிகளின் சார்பிலும் போராட்ட குழுவினர் தாக்க முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து பத்திரமாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு தற்போது அமைதியான சூழல் நிலவும் வரை காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. நன்றி.